हेलो फ्रेंड्स वेलकम टू रंजनीस किचन இன்னைக்கு தேன் நெல்லிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேன் நெல்லிக்காய் பனைவெல்லம் இது மூணு யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போறோம் ஒவ்வொன்னுத்துலயும் தனித்தனியா ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது நெல்லிக்காயில விட்டமின் சி இருக்கு தேன்ல ஆன்டிஆக்ஸிடன்ட்ஸ் நிறைய இருக்கு பனைவெல்லத்துல இரும்பு சத்து அதிகமா இருக்கு பட் ஆனா இது மூணு சேர்ந்த மாதிரி சாப்பிடும்போது கல்லீரல வந்து சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுல முக்கியமான பெனிஃபிட் வந்து கல்லீரல சுத்தப்படுத்துறது தான் கல்லீரல் வந்து சுத்தமா இருந்துச்சு அப்படினா கல்லீரல் ப்ராப்பரா வந்து நம்ம உடம்புல சேர்ற நச்சுத்தன்மைகளை வந்து வெளியேற்றிட்டே இருக்கும் நம்ம டெய்லி சாப்பிடுற ஃபுட் இல்ல நம்ம உடம்பு சரியில்லை ஒரு கோல்ட்னா கூட நம்ம எடுத்துக்கிற மெடிசின்ஸ் மூலமா கூட நிறைய நச்சுத்தன்மை நம்ம உடம்புல சேர்ந்துட்டே இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு கல்லீரல் வந்து ப்ராப்பரா வந்து வெளியேற்றும் கல்லீரல் வந்து நான் ப்ராப்பரா வேலை செஞ்சுது அப்படின்னாவே நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் ஸோ இந்த தேன் நெல்லிக்காய் வந்து டெய்லி வெறும் வயிற்றுல நம்ம வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டெய்லி வெறும் வயிற்றுல வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா கல்லீரல் ரொம்ப சுத்தமாக இருக்கும் நம்ம உடம்பும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து ஹெல்த் ட்ரிங்க்குன்னு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் அது வந்து நெல்லிக்காய் கருவேப்பிலை சீரகம் எலுமிச்சை இதெல்லாம் யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி போட்டிருக்கேன் அதுவும் வெறும் வயிற்றுல சாப்பிட்றது தான் ஒன்றா அந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டுங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் டெய்லி சாப்பிடுங்க கல்லீரல் ரொம்ப சுத்தமா இருக்கும் நம்ம உடம்பு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம நெல்லிக்காயை வந்து ஆவியில வேக வைக்க போறோம் அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்டீமர் எடுத்திருக்கேன் அந்த ஸ்டீமர்ல ஃபர்ஸ்ட் நெல்லிக்காய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் தண்ணி சூடாயிடுச்சு இப்ப இந்த நெல்லிக்காய் எல்லாம் இந்த ஸ்டீமர்ல அரேஞ்ச் பண்ணிருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு உள்ள வச்சு ஒரு பத்து நிமிஷம் இது வந்து வேகட்டும் மூடி போட்டு வச்சு இது ஒரு பத்து நிமிஷம் வந்து நெல்லிக்காய் வேகட்டும் பாருங்க இப்ப ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் நெல்லிக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு சும்மா ஒரு கத்தி வச்சு விட்டு பார்த்தா உள்ள போகும் போதும் இதுக்கு மேல வந்துட்டு நம்ம வச்சிருக்க தேவையில்ல இப்ப இதை எடுத்து வெளியே வச்சு ஆற விடலாம் பாருங்க நெல்லிக்காய்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டேன் இதை ஆறட்டும் நெல்லிக்காய் ஆறுறதுக்குள்ள நம்ம வந்து பனைவெல்லம் பாகு தயாரிச்சுக்கலாம் நான் வந்து ஒரு 400 கிராம் பனைவெல்லம் எடுத்துருக்கிறேன் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க இந்த வெல்லம் கரைஞ்சா நமக்கு போதும் இது இப்போ வந்து இந்த வெல்லத்தை வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் ஜஸ்ட் இந்த வெல்லம் வந்து கரைஞ்சதுன்னா போதும் இப்போ பாகு ரெடி ஆகிட்டு இருக்குது அந்த கேப்பில் நீங்கள் முழுசாக வேணுனாலும் நெல்லிக்காய் போட்டுக்கலாம் நான் வந்து குழந்தைங்களுக்கு முழுசாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் அப்படி கட் பண்ணுறேன் லைட்டாக வச்சு நீங்கள் கையை வந்து அழுத்துனீங்கனாவே இந்த மாதிரி வந்துட்டு நம்மளால் வந்துட்டு சீடு வெளியில் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி குவாட்ரண்ட்டாக வந்து நம்மளால் பண்ண முடியும் சும்மா லைட்டாக இப்படி கை வச்சு அழுத்தினோம்னாவே இப்படி குட்டி குட்டி குவாட்ரண்ட்டாக பிரிச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்க அப்படின்னா ஃபுல்லாக சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு குவாட்ரண்ட் மூணு குவாட்ரண்ட் கொடுத்தா கூட போதும் இப்படி லைட்டாக கை வச்சு அமுத்துனீங்கனாவே பாருங்க ஸோ நான் இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி போகிறேன் நீங்கள் முழுசாகவும் வச்சுக்கோங்க பெரியவங்க மட்டும் சாப்பிட போகிறாங்கன்னா முழுசாகவும் நீங்கள் வச்சுக்கோங்க பாருங்க எல்லா நெல்லிக்காயிலையும் நான் சீட்ஸை வந்து வெளியே எடுத்துட்டேன் இப்போ நமக்கு பாகும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரெடி ஆயிடுச்சு ஜஸ்ட்டு அந்த வெல்லம் கட்டிகள் எல்லாம் கரைஞ்சா போதும் கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை இதில் வந்துட்டு டஸ்ட்டுகள் தூசு எதனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டி வச்சு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வடிகட்டிக்கோங்க பாருங்க வடிகட்டி எடுத்துட்டேன் இதுல பாருங்க டஸ்ட் எல்லாம் தெரியும் பனைவெல்லம் எடுத்துக்கோங்க வேற வெல்லாம் எடுக்காதீங்க பனைவெல்லம் வந்துட்டு ஒரு தேங்காய் தொட்டியில தான் ஊத்தி மண்ணில தான் வச்சிருப்பாங்க அதனால வந்து டஸ்ட் இருக்கும் கண்டிப்பா வடிகட்டிக்கோங்க இப்ப நமக்கு வந்து பாகு ரெடி ஆயிடுச்சு இது வந்துட்டு கொஞ்சம் லென்தி ப்ராசஸ் தான் இது வந்து நைட் டைம்ல செய்யுங்க ஏன்னா வந்துட்டு ஓவர் நைட் வந்து நெல்லிக்காய் வந்து இதுல சோக் ஆகணும்
இப்போ நாம வச்சிருக்கிற நெல்லிக்காய் எல்லாத்தையும் இத வந்து பாக்ல வந்து சேர்த்துக்கலாம். இது அப்படியே வந்து நைட் ஃபுல்லா இருக்கணும். காலையில எந்திரச்சி இந்த நெல்லிக்காயை வந்து பாக்ல இருந்து எடுத்து வெயில்ல வந்து காய வைக்கணும். பாக எடுத்து காய வைக்கிறது பாக்ல இருந்து நெல்லிக்காயை மட்டும் எடுத்து வெயில்ல காய வைக்கணும். திருப்பியும் நைட் வந்து மல்லிக்காய் எடுத்து இதே பாக்ல போட்டு ஊற வைங்க. திருப்பியும் காலையில வெயில்ல எடுத்து வைக்கணும். ஃபுல் டே வந்து வெயில்ல இருக்கும். இதே மாதிரி நம்ம ஒரு 5 டேஸ் இல்ல 7 டேஸ் மேக்ஸिमम வந்து 7 டேஸ் வந்து இதே மாதிரி ரிபீட் பண்ணோம். அதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தேன்ல வந்து நெல்லிக்காயை சேர்க்கணும். அவ்வளவுதாங்க. இது அப்படியே வந்து நைட் ஃபுல்லா அந்த பாகுல ஊறட்டும். காலையில பார்க்கலாம். பாருங்க இப்ப காலையில வந்துட்டு நான் ஊர்ன நெல்லிக்காய் எல்லாம் எடுக்கிறேன். நல்லா ஊறி இருக்கு. இப்ப இத வந்துட்டு பாகுல இருந்து எடுத்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டின நெல்லிக்காயை இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட் எடுத்து அதல கொட்டி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இது வந்து நம்ம வந்து வெயில்ல வந்து காய வைக்கணும். இதே மாதிரி நான் எல்லா நெல்லிக்காயும் பண்ணிக்க போறோம். முடிஞ்ச அளவு வந்து கை வைக்காதீங்க. கை வெச்சா வந்து கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி எல்லா நெல்லிக்காயையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீ எடுக்கிற பிளேட் பத்தல அப்படினா இன்னொரு பிளேட்ல கூட போட்டுக்கோங்க. ஒண்ணு மேல ஒண்ணு போட கூடாது. இப்போ இத வந்து நம்ம வெயில்ல காய வெச்சுக்கலாம். இந்த பாகு வந்துட்டு அப்படியே வெச்சிருங்க. மறுபடியும் வந்துட்டு மூடி வச்சு வெச்சிருங்க. மறுபடியும் வந்து இந்த நெல்லிக்காய் எல்லாம் எடுத்து இதே பாகுல நைட் போட்டு மறுபடியும் ஊற வைக்கணும். இதே மாதிரி ஒரு 4-5 நாள் நம்ம வந்து செய்யணும். பாருங்க இது ஃபர்ஸ்ட் நாள் காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துர்க்கேன். இத வந்து இப்ப மறுபடியும் வந்து நம்மளுடைய பனவெல்ல பாகுல வந்துட்டு போட்டு ஊற வச்சிரலாம். இது அப்படியே வந்து நைட் ஃபுல்லா இருக்கட்டும். மறுபடியும் காலையில எடுத்து வெயில்ல வைக்கிறோம். இதே மாதிரி நம்ம 5 நாள் வந்து பண்ணனும். 5 நாள் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க இப்ப 5 நாள் காஞ்சதுக்கு அப்புறம் நான் எடுத்துர்க்கேன். நெல்லிக்காய் நல்லா டெய்லி பாகுல ஊறி நல்லா காஞ்சிச்சு. இப்ப இத வந்துட்டு நம்ம ஒரு கண்ணாடி பாட்டல்ல மாத்திக்கலாம். கண்ணாடி பாட்டல் தான் யூஸ் பண்ணோம். பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறமா வந்து கை வச்சு போடக்கூடாது. ஸ்பூன் வச்சு இல்லைன்னா எதனா ஒரு கரண்டி வச்சு தான் நம்ம இனிமேல் இதை தொடணும். இல்லைன்னா வந்து கெட்டுரும். இப்ப வந்து ஒரு பாட்டில மாத்திக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தேன் யூஸ் போட்டுக்கலாம். அளவுலாம் கிடையாது இவ்வளோ தேனுன்னு சொல்லிட்டு. இந்த நெல்லிக்காயெலாம் முழுகிற அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும். தேன் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கொம்பு தேனாக பார்த்து வாங்கிக்கோங்க. கடையில் மார்க்கெட்டில் இருக்கிற தேனை விட கொம்பு தேன் தான் நல்லது. பாருங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு தேன் நெல்லிக்காய். இது வந்து இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பாகுல சாரி தேனில் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நாளைக்கு காலையிலேருந்து நம்ம டெய்லி எடுத்து சாப்பிட்லாம். ஸ்பூன் வச்சு எடுங்க, கை வச்சு எடுக்காதீங்க, கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாகு பார்த்தீங்கன்னா நம்மளோட பனவெல்ல பாகு வந்து கொஞ்சம் மீதி இருக்குது. இந்த பாகு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இது பாருங்க அப்படி சாக்லேட் மெல்ட் பண்ண மாதிரி இருக்குது. இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிட்றலாம். இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை லைட்டாக கொதிக்க வச்சு
கொஞ்சம் கடலக்கொட்டை வந்து பொடி பண்ணி இதில் போட்டு நான் உருண்டை பிடிக்க போகிறேன். இது மாதிரி இல்லைனா நீங்கள் டெய்லி காலையில் டீ வைப்பீங்க அங்கன்னா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா நெல்லிக்காய் வாசம் அடிக்கும் அவ்வளோதான் அது, ஆனால் வந்து அது நல்லா தான் இருக்கும். வேஸ்ட் பண்ணாதீங்க, இது ரொம்ப சத்தானது. அவ்வளோதான், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு டெய்லி வந்து வெறும் வயிற்றில் எல்லோரும் வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து சாப்பிடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது, கல்லீரல் சுத்தமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பலனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.